நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் வெற்றி வேட்பாளர் ரெட்டியார்பட்டி வி நாராயணனை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து 2.0 தொகுப்பினில் இணைவோம். ஸ்டாலினின் முதல்வர் கனவு இழவு காத்த கிளி போலத்தான் ஆகப்போகிறது என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா கூறியுள்ளார். வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. எல்லாருக்கும் தெரியும், விழுப்புரம் அப்படின்னு சொன்னாலே இது கேப்டனுடைய கோட்டை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இடம். இந்த மூன்று சக்திகளும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி வேட்பாளராக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் மீண்டும் கூறுகிறேன், அனைவரும் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக் கொள்கிறேன். அதே போல முதியோருக்கான உதவித்தொகை இங்கு முக்கியமாக 5000 ரூபாய் இந்த தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை நாங்கள் தருகிறோம். பல வருஷமா இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காததற்கு காரணம் திமுக. ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எங்களுக்குள்ள எழுப்புது. அப்போ உள்ளாட்சி தேர்தல் மீண்டும் வர வேண்டும் என்று திமுக ஆசைப்படவே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை தான் நாம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இளவு காத்த கிளி போல நீங்க எப்ப முதல்வராக போறீங்க, நீங்க எப்ப ஆட்சிக்கு வர போறீங்க என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தாதான் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். அப்ப உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கவே போகிறது இல்லையா அப்படின்ற கேள்விதான் மக்கள் கேள்வியாக நாங்க எழுப்புறோம். அதனால நிச்சயமாக இந்த இடைத்தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போவது உறுதி. அது நமது முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் எல்லா இடத்திலும் சொல்லியிருக்காரு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.